இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியாவோட இந்த ஒரு மூணாவது T20 மேட்ச் கிட்டத்தட்ட ஏதோ ஒரு ஃபைனல் மேட்ச் பார்க்குற மாதிரி செம த்ரில்லரான ஒரு மேட்சாக இருந்துங்க. சான்ஸே கிடையாது. என்ன மாதிரியான இன்னிங்ஸ், ரெண்டு பக்கமும் கிட்டத்தட்ட 400+ ரன்ஸ் அடிச்சிருக்காங்க அப்படின்றபோது எந்த அளவுக்கு ஒரு வெறியான ஆட்டமாக போயிருக்கும். லாஸ்ட் பால் த்ரில்லர் அதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்றத சொல்லி ஆகணும். கடைசி லாஸ்ட் ஓவரில் 20+ ரன் 23 ரன் தேவை வின்னிங்கு அப்படின்ற போது அந்த ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் நடந்த கேம்ல எல்லாம் சான்ஸே கிடையாது. ஸோ இந்தியன் சைடில் மிஸ்டேக்ஸ் இருக்குது, ஆஸ்திரேலியாவோட பாசிட்டிவ். அதை தாண்டி இந்தியன் சைடில் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக ருத்ராஜ் கைகாட் என்ன ஒரு நாக்கியா, மனுஷன் பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. ஸோ ஒரு புதிய உலக சாதனையாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக படிச்சிருக்காரு. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்றத கிளியர் கட்டாக இந்த ஒரு வீடியோவில் ஹைலைட்ஸ் போட்டு பிரிவியாக பார்த்துருவோம். ஸோ இதில் கொடுக்க முடியும் கொடுக்குறோம், லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மொதல் விஷயமா ஆஸ்திரேலியா டாஸை வின் பண்ணிட்டு நாங்கள் சேசிங் தான்ப்பா, அதை விட்டால் வேறு தான் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தாங்க. ஓப்பனிங்கில் இந்தியன் சைடில் ஜெய்ஸ்வால் மற்றும் ருத்ராஜ் கைக்வாட், ஜெய்ஸ்வால் ஒரு பவுண்டரி அடித்து ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு, பட் தொடர்ந்து நீடிக்க முடியலை, ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். அவர் நிற்கலை அப்படின்னு சொன்னால் ஸ்டார்டிங்கில் ஃபயராக இருக்காதே அப்படின்னு சொல்லி நினச்சோம். சரி ஓகே, இஷான் கிஷான் வந்து ஃபயர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருமே டக் அவுட்டில் போவார். டோட்டலாக இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருமே டிசப்பாயின்மெண்ட், ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலில் இருந்தாங்க இந்தியா. பட் ருத்ராஜ் கைக்வாட் மற்றும் சூரியகுமார் யாதவ் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. சூரியகுமார் யாதவ் கிடைக்கிற சான்ஸில் சிக்ஸர்ஸ் பவுண்டரிஸ் நடிச்சு அந்த ரன் ரேட்டை கொஞ்சம் ஹைலியே வச்சிருந்தாரு. ஸோ அஹா, இப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருந்தால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சூரியகுமார் யாதவ் விக்கெட்டில் வந்து போவார். என்னடா அப்படின்னு சொல்லி டிசப்பாயின்ட் ஆகும்போது அதுக்கப்புறம் தான் ருத்ராஜ் கைக்வாட் ஒரு ஃபயரை ஸ்டார்ட் பண்ணுவார். என்ன ஒரு அடிங்க, ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு 25 பாலுக்கு 25 ரன் அப்படின்னு இருக்கும்போது ஃபினிஷிங் ஒரு கட்டத்தில் 50 பாலுக்கு செஞ்சுரி அப்படின்னு ஒரு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டினர் பாருங்கள். என்ன ஒரு நாக்கு, சிக்ஸ் அடித்து ஒரு செஞ்சுரி அடிக்கிறதுலாம் அதில் இருக்க ஒரு த்ரில்லே வந்து வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். பேக் டு பேக் ஆஸ்திரேலியன் போலர்ஸால் ஒன்றுமே பண்ண முடியல, எல்லாருமே திணற வச்சாரு. ஸோ ருத்ராஜோட ப்ளே நமக்கு தெரியும், ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகிட்டு மிடில் கொஞ்சம் நைட்டாக போயிட்டு ஃபினிஷிங்கில் ஒரு அக்ரெசிவ்னஸ் கொடுப்பார். ஸோ ஐபிஎல் எப்படி ப்ளே பண்ணாரோ இந்தியாவுக்காக எக்ஸ்ட்ராடனரியான ஒரு நாக் ப்ளே பண்ணி முக்கியமாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக T20 எந்த ஒரு இந்தியனுமே செஞ்சுரி அடிக்கலை. ஸோ மொதல் ஆளாக ருத்ராஜ் கைக்வாடும் அடிச்சிருக்காரு. ஸோ அதுவுமே ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. ஸோ ருத்ராஜ்க்கான உங்களோட பாராட்டுக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்தியாவோட ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம் T20. ஸோ 7 மேட்ச் 16 13 பவுண்ட்ரி, கடைசி ஓவரில் பேக் டு பேக் சிக்ஸு பவுண்ட்ரி நடித்து கிட்டத்தட்ட இந்தியாவோட டோட்டல் இமாலயத்துக்கு கொண்டு போய் வச்சிருந்தாரு. 20 ஓவர் முடிவில் 222 ரன்கள், ருத்ராஜ் கைக்வாடுமே 1-2-3 123 ரன்கள் அடிச்சிருப்பாரு. திலக் வர்மாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு 31 ரன்கள். பட் ஆஸ்திரேலியா இந்த ஒரு ரன்னை சேஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு பதட்டநிலை இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி டீமை உள்ளே இறக்குனாங்க ஆஸ்திரேலியா. டிராவிஸ் ஹெட் வேர்ல்ட் கப் வின்னரை கொண்டு வரோம், அடிக்க போகிறாரு, புழக்க போகிறார் அப்படின்னு சொல்லி உள்ளே கொண்டு வந்தாங்க. அதை தாண்டி ஆரன் ஹார்டி அப்படின்ற இன்னொருத்தரையும் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ ரெண்டு பேருமே ஒரு ஃபயரான ஸ்டார்ட் தான் வந்து ஸ்டார்டிங்லேயே கொடுத்தாங்க. ஸோ இந்தியன் பவுலர்ஸால் ஹேண்டில் பண்ண முடியலை, கிட்டத்தட்ட ஓவருக்கு 10-12 ரன் அப்படின்னு சொல்லி அடி நொறுக்கிட்டு இருந்தாங்க ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன். பட் ஹர்ஷதீப் சிங் ஃபஸ்ட்டு ஒரு பிரேக் த்ரூ கொடுப்பாரு. அந்த பக்கம் டிராவிஸ் ஹெட் பவுண்டரிஸ் அடிச்சு கிட்டத்தட்ட 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் மனுஷன் 35 ரன்கள் அடித்தார். ஆஹா, இந்த மனுஷனை எடுத்தே ஆகணுமே விக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவேஷ் கான் வந்து அந்த விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. அப்போ தான் எல்லாருக்குமே ஒரு பெருமூச்சு வரும். சரி ஓகே, அடுத்தடுத்தா ஜாஸ் இங்கிலீஸ் என்ன பண்ணார்னு பார்க்கும்போது ரவி பிஷ்ணாய் அங்கேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு பேக் டு பேக் விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. ஆஹா ஓகேடா, இன்றைக்கி இந்தியாவோட விக்டரி பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது மேக்ஸ்வெல் அவர் ஒருத்தர் தனியாலான் ஒரு 200 அடித்து வின் பண்ணி கொடுப்பாரு. அந்த ஒரு இது வந்து மைண்டுக்குள்ளே வந்துகிட்டே போயிட்டு இருந்துச்சு. அதை வந்து ஒரு பயத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியன் பவுலர்ஸை வச்சுருந்தாரு. கிடைக்கிற சான்ஸில் எக்ஸ்ட்ராடனரியாக சிக்ஸு பவுண்டரி அப்படின்னு சொல்லி அடித்து பயங்கர ஒரு வரி கொண்டு ப்ளே பண்ணார் மனுஷன். கண்ட்ரோலே பண்ண முடியலை. அந்த பக்கம் ஸ்டாயினிஸ் டேவிட் அப்படின்னு சொல்லி எல்லாரோட விக்கெட் எடுத்தாலுமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மேக்ஸ்வெல் தனி ஒரு ஆளாக நின்று கன்னாக ப்ளே பண்ணுறாரு. பட் ஃபினிஷிங் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஓவருக்கு 23 ரன்கள் தேவை கடைசி ஓவரில். ஆஹா, ஈஸி பிரசித் கிருஷ்ணா எப்படியாவது வின் பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரசித் கிருஷ்ணா ஓவரில் மேக்ஸ்வெல் அடித்த ஒவ்வொரு அடியுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியன் ஃபேன்ஸுக்கு ஒரு திகழூட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆஹா, ஐயோ என்னடா சிக்ஸு போதே, ஐயோ 4 போதே அப்படின்ற மாதிரி எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பதட்டத்தில் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 4, அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேக்ஸ்வெல் மூணாவது பாலில் ஒரு மேசிவான சிக்ஸ், அதை தொண்டு 4வது பாலில் ஒரு 4, 5வது பாலில் ஒரு பவுண்டரி, கடைசி பால் ஒரு பாலுக்கு 2 ரன் தேவை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அந்த ஒரு பால்லையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பவுண்டரி அடித்து மேக்ஸ்வெல் வின் பண்ணி கொடுப்பாரு. ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட், பிரசித் கிருஷ்ணா எக்கச்சக்கமான லூஸ் பால் போட்டிருப்பாரு. ஸோ யாக்கருக்கு ட்ரை பண்ணி கரெக்டாக பவுன்சராக போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேக்ஸ்வெல் அடிக்கிறதுக்கு ரொம்பவுமே சுலபமாக போயிடுச்சு. ஒரு வைட் யாக்கர் போட்டிருந்தா கேமே மாறி இருக்கும். ஸோ பிரசித் கிருஷ்ணா நம்மளோட ஃப்யூச்சர் டெத் பவுலர் கிடையாது அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது. நிச்சயமாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு டெத் பவுலர் நமக்கு தேவை. முக்கியமாக நட்ராஜன்லாம் இருந்தால் அந்த யாக்கர்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தாருன்னு சொன்னால்
நிச்சயமாக கடைசி ஓவரில் அஞ்சு பவுண்ட்ரிஸ்லாம் கொடுத்துருக்க மாட்டார். ஸோ 23 ரன்கள் அப்படின்றதெல்லாம் வந்து நிச்சயமாக டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டோட்டல் தான். இந்தியன் சைடில் தவிர விட்டாங்க, பட் மேக்ஸ்வெல்லுக்கான பாராட்டுகளை கொடுத்தே ஆகணும். செம த்ரில்லரான ஒரு மேட்ச், 222 ரன் ஒரு மிகப்பெரிய ரன். அதையுமே சேஸ் பண்ணி ஆஸ்திரேலியா 225 ரன் அடித்து இந்த ஒரு சீரியஸ் இன்னும் முடியலை, நாங்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிரூபித்து காட்டியிருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய த்ரில்லராக போக போகுது. ஸோ இந்தியாவோட இந்த ஒரு லாஸ்ட் ஓவர் சொதப்பல்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நட்ராஜன் மறுபடியும் இந்தியன் ஸ்குவாடுக்குள்ளே வந்தால் நல்லா இருக்குமா, இல்லை வேறு ஒரு டெத் பவுலர் யார் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க இந்த ஒரு இளம் படைகளில்? உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அதை தாண்டி என்ன தான் இருந்தாலும் ருத்ராஜ் ஒரு பாவம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு மிகப்பெரிய அளவில் எக்ஸ்ட்ராடினரியாக செஞ்சுரி அடித்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைகளை படைத்தோம், இன்றைக்கி அவருக்கு விக்டரி கிடைக்கல. பட் அவருக்கான பாராட்டுக்களை மறக்காமல் கமெண்ட்டில் கொடுங்க, நிச்சயமாக மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ நன்றி.